எந்த மக்களை கொண்டுட்டு வந்த ராணுவத்தை நான் வந்து வரவேற்க மாட்டேன்னு சொல்லி எந்த முதல்வரும் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்யல. புரோட்டோகால் முறையா செய்யல. இவர் வரவேற்றி ஆகணும். அவர் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு முடிவை அவர் எடுக்கிறார். இந்திய ஒன்றிய அரசின் எந்த ஒரு சட்ட விதிகளின் பிரகாரம் இவர்கள் மீது எந்த ஒரு வழக்குகளும் பதிக்கப்படாத நிலையில் இவர்கள் அடைக்கப்பட்டிருப்பார்கள். இவர்களுக்கு தாங்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவோம்னு தெரியாது. முகாம் என்று சொல்லி மிகவும் தவறான அது வந்து முகாம் இல்லை, அது வந்து உண்மையில ஒரு சிறதான். வெளியில மறுவாழ்வு என்று போட்டாலும் உள்ளுக்கு மாறும், அதே மாதிரி மாறுமும் என்றால் எனக்கு விளங்கு மறுவாழ்வு என்று சொன்னால் நான் கேட்கிறேன். இப்ப நேற்று வரை அவர்களுக்கு மறுவாழ்வு இல்லாமையா இருந்தவர்கள் நகரம்பாய் சிநேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் புலம்பெயர் ஈழத்தமிழர் கவிஞர் திருக்குமரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். ரொம்ப காலமாக ஈழத்திலிருந்து போர் காரணமாக பல்வேறு முகாம்களை கண்ட ஈழத்தமிழர்களுடைய வலியை தன்னுடைய நேரடி அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். போர் நடைபெற்றுக்கிட்டு இருக்க அந்த வேளையில இலங்கையில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஈழத்தமிழர்கள் தள்ளப்பட்டார்கள்? குறிப்பா அந்த முகாம்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த முகாம்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டது, அங்க எப்படி வாழ்றதுக்கு என்னென்ன சிரமங்கள் இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து முதல்ல அந்த முகாம் என்ற சொல்ல வந்து சொல்றத விரும்பவில்லை. அது வந்து ஒரு சிறை. சரியா? அதாவது இந்திய ஒன்றிய அரசின் அயல் நாட்டவர் சட்டத்தின் 3-2 புலம்பெயர்ந்து வாழ்ற ஈழத்தமிழர்கள் வந்து சிறப்பு முகாமில் வந்து அடைக்கப்பட்டாலும் கூட 1958 முதல் சிறப்பு முகாம்களை நடத்துறது, அயல் நாடவரை நாடு கடத்துறது போன்ற நடவடிக்கைகளில் முழு அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு தான் வழங்கப்பட்டிருந்தது மத்திய அரசால. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு முகாம்களில் அயல் நாட்டவரை வந்து அடைக்கிற ஆணை தமிழக அரசுங்க பொதுத்துறையால் பிறப்பிக்கப்படுது. அதே மாதிரி சிறப்பு முகாமின நிர்வாகமும் வந்து வருவாய்த்துறையின் மாவட்ட ஆட்சியாளராக தான் நடத்தப்படுது. அதை நாங்கள் டோட்டலி வந்து தமிழ்நாடு அரசின் கண்காணிப்புல தான் இது நடக்குது என்றதை நாங்கள் முதல்ல விளங்கிக்கொள்ளணும். உண்மையில இந்த சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர்கள நிதி செலவு கூடி தமிழக மறுவாழ்வுத்துறையால்தான் செய்யப்படுது. உண்மையில சிறப்பு முகாமில் ஈழத்தமிழர் அடைக்கிறதுக்கான பரிந்துரைய மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கியூ பிரிவு என்று சொல்ற உளவுத்துறை தான் வழங்குது. இதுல உண்மையில அந்த சிறப்பு முகாம் குறித்த வழக்குகளா வார தமிழக வழக்கறிஞர்களோ அல்லது என்று வந்து கொஞ்ச நாள மத்திய அரசு தான் முடிவெடுக்கணும் என்று சொல்றது எல்லாம் வந்து ஒரு முரண்பட்ட கருத்து தான். உண்மையிலேயே 58 பிறகு முற்றுமுழுதா இது தமிழ்நாடு அரசுங்க ஒரு ஒரு 100% கண்காணிப்புல தான் கியூ பிரான்ச்சின் சஜஷன்ல அவைன்ற பரிந்துரையின்படி தான் எங்களை ஆக்கள் வந்து தண்டப்படியும். முதல்ல இது முகாம் என்று சொல்றத வந்து நான் வந்து அது இந்த அளவுக்கு சரியான சொல்ல எனக்கு தெரியல. ஏனென்றால் அது வந்து உண்மையில சிறை. நான் நினைக்கிறேன் இப்ப இல்லை, செங்கல்பட்டு இல்லை, பூந்தமல்லி இல்லை, இப்ப மாத்தி இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து மத்திய அரசால் இந்திய மத்திய அரசின் சிறைச்சாலைகள் ஆணையத்தால மனிதர்களை வந்து வைத்திருக்க முடியாது என்று சொல்லி கைவிடப்பட்ட உப சிறைச்சாலை என்று சொல்ற செங்கல்பட்டு சிறைச்சாலையில தான் ஈழத்தமிழர்களை அந்த நேரத்துல முள்ளிவாய்க்கால் நேரங்கள்ல எல்லாம் அந்த யுத்தம் முடிஞ்சு தப்பி ஓடி வந்தவர்கள் எல்லாம் அடைச்சிருந்தார். முக்கியமா நீங்க அதுல பாத்தீங்கன்னா அதுல அடைக்கப்பட்டிருந்த எல்லாருமே இந்திய அரசின் இந்திய ஒன்றிய அரசின் சட்டத்தின்படி நீதிமன்ற சட்டங்களின்படி குற்றமிழைக்காதவர்களாக இருந்தாலும் கூட எந்த குற்றமும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாமல் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என்று அடையாளம் காணப்படாமல் எப்படி இருந்தாலும் கூட அவர்களை வந்து கியூபிரான்ஜிக்கு சந்தேகத்தின் பேரில் அவர்களை அடைக்கிறதுக்கு அவர்களுக்கு 100% அதிகாரம் இருந்தது. அந்த அடிப்படையில எந்த குற்றமும் செய்யாத ஈழத்தமிழர்களும் கூட அல்ல நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்ட அல்லது அவர்கள் குற்றம் வந்து குற்ற தண்டனைக்கான காலங்கள் முடிக்கப்பட்டு வெளியே விடப்பட்ட நீதிமன்றத்தால் வெளியே விடப்பட்ட ஈழத்தமிழர்களையும் கூட எந்த கேள்வியுமின்றி சட்டவிரோதமாக மாநில அரசால்
இந்திய ஒன்றிய அரசு இதுக்கு காரணம் மாநில அரசின் விருப்பத்துக்கு அமைவாக அடைத்து வைக்கின்ற ஒரு வதை சிறை தான் இந்த சிறப்பு முகாம். இந்த சிறப்பு முகாம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குன்னா, அன்னைக்கு செங்கல்பட்டுல நீங்க வந்து அந்த சிறை அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அந்த சிறைப்படுத்தப்பட்ட நேரத்துல திமுக ஆட்சி தான் இருந்தது. இன்னைக்கு திமுக ஆட்சி முகாம் அப்படிங்கிற வார்த்தையே நாங்க வந்து மறுக்கிறோம், இது இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை மாத்த போறோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய பார்வை மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நான் சொல்றது நல்ல விஷயம்தான். நான் வந்து அவற்றை அந்த சொற்பதங்கள் சொல் விளையாட்டுகளை வந்து காலங்காலமா நாங்க பார்த்துக்கொண்டு அப்படி அவர் செய்யறது நல்லதான். நான் வெளியில மறுவாழ்வு ஐயம் எழுதிட்டு உள்ளுக்க ஸ்ட்ரக்சர் ஒன்றே மாத்தாட்டிக்கு அதுல என்ன இருக்கு? நான் கேட்கிறேன், இன்றைக்கு அந்த சிறைகள்ல இருக்கிற என்னோட நான் செங்கல்பட்டு சிறையில மே 18ஆம் தேதி இப்ப இரண்டு கைது செய்யப்பட்டிருந்த போது பல பேர் இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாதவர்கள் கூட அடைக்கப்பட்டிருந்தார்கள். இப்ப நான் கேக்குறேன்னா, இந்த இன்டெபினிட் பிரிசன் டிடென்ஷன் சொல்லுவாங்க, அதாவது சிறைச்சாலைகள்ல அடைக்கப்பட்டிருக்கிறார்களுக்கு தாங்கள் செய்த குற்றம் என்ன, அந்த குற்றத்துக்கு நீதிமன்றத்தால செய்த குற்றத்துக்கு தண்டனையாக எவ்வளவு காலம் இருக்க போகிறோம், எவ்வளவு காலம் தங்களை அதுக்குள் வைத்திருக்க போகிறார்கள் என்று தண்டனை காலமாக தெரியும். தேனோ நாங்கள் எப்ப வந்து சிறையால விடுதலை ஆகும் என்று தெரியும். ஆனா இங்க வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்ப செங்கல்பட்டுல இருந்த போது எங்களுக்கு சாப்பாடு அரசு தர்றதில்லை, எங்கள்கிட்ட காசு இருந்தா தான் சாப்பிடலாம், இன்னும் மாசத்துக்கு 400 ரூபாவை இன்னும் தருவாங்களா அது காணாது. அதுவும் அந்த காசம் 400 ரூபா காசை வந்து உங்களுக்கு தந்தா அந்த காசை எடுத்து அதுல ஒருத்தன் கிழமையில ஒரு நாள் ஒரு ஆள் வருவார், அவர்கிட்ட அந்த 400 ரூபா நீங்க கொடுத்து 200 ரூபா கொடுத்து அவருக்கு 50 ரூபா கமிஷன் கொடுக்கணும், வாங்கி கொண்டு வர போலீஸுக்கு 50 ரூபா காசன் கொடுக்கணும், உங்களுக்கு விடுறவனுக்கு கொடுக்கணும், கொடுத்து நீங்க 1 கிலோ மீன் வாங்கினா உங்களுக்கு 10 ரூபா 200 கிராம் தான் வந்து சேரும் உள்ளுக்கு, அந்த பெருமதி தான் வந்து சேரும். அப்ப அதாவது என்னன்னா, உங்கள்ட்ட பணம் இப்ப என்ன மாதிரி மாறி இருக்க, நான் சொல்றது செங்கல்பட்டுல இருந்த காலத்துல சொல்றேன். அப்ப 100% வந்து ஒரு இந்திய புழல்லையோ மற்ற சிறைகள்ல இருக்கிறார்களுக்கு தெரியும் வந்து தாங்கள் இப்ப விடுதலை ஆக போறோம் என்றாவது தெரியும். இங்க வந்து இவர்களுக்கு வந்து தாங்கள் செய்த குற்றமும் இருக்காது. எந்த இந்திய ஒன்றிய அரசின் எந்த ஒரு சட்ட விதிகளின் பிரகாரம் இவர்கள் மீது எந்த ஒரு வழக்குகளும் பதிக்கப்படாத நிலையில் இவர்கள் அடைக்கப்பட்டிருப்பார்கள். இவர்களுக்கு தாங்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவோம்னு தெரியாது. அவர்களுக்கு தங்களோட உணவை தாங்களே சமைச்சு, அதாவது மற்ற சிறைச்சாலைகள்ல இருக்கிற அந்த வசதிகள் இங்க இருக்காது. தங்கள்கிட்ட காசு இருந்தா தான் சாப்பிடலாம், அதுவும் உங்களோட காசு இருந்தாலும் அதை வாங்கி கொடுக்குறாளுக்கான கமிஷன், அதை உள்ளுக்க கொண்டு வராங்க விடுறதுக்கான கமிஷன், அது கணக்கு பிரச்சனைகள் எல்லாம் இறக்கும். அந்தபடியே அவர்கள் வந்து மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு என்ன சொல்ற சிறையில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற அந்த 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 சிறையில் உள்ளவர்கள் இப்படி இப்படித்தான் ட்ரீட் பண்ணலாம்ன்றது இங்க இல்ல. இங்க வந்து விரும்பினா அவங்கள கொண்டு போகலாம், அடிக்கலாம், விசாரிக்கலாம், என்னன்னு செய்யலாம், யாரும் கேட்பார் இல்லை. அது கியூ பிரான்ச் எடுக்கிற முடிவு என்னவோ அதுதான் அந்த காலத்துல நடந்தது. இந்த காலத்துல உண்மையில என்ன சொல்ற, அதுதான் சிறப்பு முகாம் என்றது வந்து முகாம் என்று சொல்லி மிகவும் தவறானது. அது வந்து முகாம் இல்லை, அது வந்து உண்மையில ஒரு சிறைதான். அது வந்து இலீகல் பிரிசன் தான், ஆனா மாநில அரசு அதை வந்து நடைமுறைப்படுத்துது, ஆனால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆனால் மறுவாழ்வு மையம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நான் கேட்கறது என்னென்றால், ஏன் மற்ற அகதிகளுக்கு மற்ற ஏதிலிகளுக்கு செய்கிற மாதிரி திபெத்துக்கோ ஈவன் பாகிஸ்தானிஸுக்கோ வேறையாக்களுக்கு செய்கிறது மாதிரி ஏன் ஈழத்தமிழர்களுக்கு செய்ய சொல்லி மத்திய அரசை வந்து மத்திய ஒன்றிய அரசை வந்து மாநில அரசு வலியுறுத்தி ஒரு ஏதிலிகளுக்கு உரிய ரைட்ஸ், ஒரு ஏதிலிகளுக்கு என்னென்ன உரிமைகள் ஒரு நாட்டில் இருக்கிறதுக்கு இருக்குதோ அந்த உரிமைகளை ஏன் வந்து மாநில அரசு வந்து பெற்றுக் கொடுக்க கூடாது? ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் இன்னும் இந்தியா யூஎன் கரீரில் சைன் பண்ணல. அது ஏன் அவர் தமிழர்களுக்கு மட்டும், மிச்சம் எல்லாரையும் அகதியாயிட்டுக் கொள்ற இந்தியா ஈழத்தமிழர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள, இந்த சிறப்பு முகாம வச்சுக்கொண்டு தங்களோட அரசியலுக்காக தொடர்ந்து பயன்படுத்துற வெளியில மறுவாழ்வுண்டு போட்டாவோ உள்ளுக்க மாறும், அதே மாதிரி மாறுவோம் என்றால் எனக்கு விளங்கல். எனக்கு அது இவ்வளவு காலம் இருந்தும் அவர்கள் வாழ்வு இல்லாமல் அப்போ இருந்தவர்கள் என்றுதான் கேள்வி. இப்போ மறுவாழ்வு என்று சொன்னால் நான் கேட்கிறேன் என்றா, இப்ப நேற்று வேற அவர்களுக்கு மறுவாழ்வு இல்லாமையா இருந்தவர்கள் இந்த 25 இப்ப கிட்டத்தட்ட 2010 முள்ளிவாய்க்கால இருந்தோம், அதுக்கு முதலே கியூ பிராஞ்சிட்டம் இருக்கப்ப இவ்வளவு காலம் இப்பதான் மறுவாழ்வுன்னு மாத்தவேண்டா, முதல்ல வந்து வாழ்வே இல்லாமல் இருந்தவர்களா? அப்ப அதுக்குள்ள இருக்கிறதுன்றா மறுவாழ்வா இன்னொரு வாழ்வா? இப்ப கணக்க கேள்வி இருக்குல்ல, அது வந்து அப்ப என்ன புனர்வாழ்வு? இலங்கையில இருக்கிற சிங்கள இராணுவத்தின் புனர்வாழ்வு முகாம் மாதிரியாகத்தான் அது இருக்கிறது என்றெல்லாம் நிறைய கேள்வி இருக்கு. ஆனால் இப்ப தமிழக அரசு இதுல அறிவிச்சிருக்கிற திட்டங்கள் மிகவும் வரவேற்கத்தக்கது, மிகவும் பாராட்டத்தக்கது.
ஆனால் வெளியில் போட்டிருக்கின்ற அந்த மறுவாழ்வு என்ற பெயர் வந்து உள்ளுக்கே செயற்படுத்தப்படணும் என்றுதான் எங்கட விருப்பம். மக்கள் இனி ஓடுறதுக்கு இடம் இல்லை. ஒரே மொழி பேசுகின்ற மக்கள், ஒரே குமரி இல்லத்தான தொடர்பான ஒரே மக்கள், கடல் இடையில பிரிச்சாலும் ஒரே மக்கள். ஆனால் அதை புரிஞ்சு கொண்டு செய்தால் மிக்க மகிழ்ச்சி தான். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அறிக்கையில வந்து 3510 வீடுகள் நாங்க கட்டித்தர போறோம் இலங்கை தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், அவங்களுக்கு வந்து இனிமே யாரும் இல்லை அப்படிங்கிற பேச்சே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், அவர்களுடைய குடியுரிமை வந்து கிடைக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ரொம்ப காலமாக ஈழத்தமிழர்களோடும் ஈழ அந்த ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டுகிட்டு இருக்க, நீங்க சொல்லுங்க இந்த அறிவிப்புகள் எல்லாம் வந்து ஒரு மாற்றமா இல்ல ஏமாற்றமா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு இல்லையா? எனக்கு இந்த ஈழ விஷயத்துல இப்ப காலங்காலமாக இது நடக்குது, நான் இல்லையேன்னு சொல்லி உண்மையில வந்துட்டு திமுக பொறுத்த மட்டும் இது ஆரம்பத்துல இருந்து சொல்லணும். இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்த காலத்துல இருந்து இந்திய ராணுவம் வந்து போராடி ஒரு இந்திய ராணுவம் வந்து இளத்தமிழர்களை அழிச்சு போட்டு திரும்பி போராட்டத்தை நசுக்க வந்துட்டு பல பாலியல் வன்முறைகள் கொடுமைகள் ஒரு மிகவும் மோசமான ஒரு இதை இந்திய ராணுவம் வந்து இளத்துல செய்துட்டு திரும்பி வந்தபோது அப்ப முதலமைச்சர் அந்த கலைஞர் அவர்கள் உண்மையில யாரு வந்து அவர் இந்தியராக ஒரு நாட்டின் முதலமைச்சராக இந்திய ராணுவம் திரும்பி வந்தபோது அவர் வந்து அந்த எந்த ஏர்போர்ட்டுக்கு வருதோ அவர்களை வந்து வரவேற்க வேண்டியது அவற்றை கடமை. ஆனால் அவர் வந்ததை செய்யல. எந்த மக்களை கொண்டுட்டு வந்த இராணுவத்தை நான் வந்து வரவேற்க மாட்டேன் என்று சொல்லி எந்த முதல்வரும் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்தேன். புரோட்டோகால் படி அதை செய்யல. இவர் வரவேற்றி ஆகணும். ஆனால் அவர் மிகவும் என்ன சொல்றது நினைத்து பார்க்க முடியாத ஒரு முடிவை அவர் எடுக்கிறார். நான் எங்கட மக்களை அழிச்சிட்டு வந்த இராணுவத்தை நான் நாட்டின் இந்திய ஒன்று சட்டங்களுக்கு இதன்று சத்தியம் எடுத்து முதல்வராக வந்திருந்தாலும் கூட எந்த மக்களை கொண்ட இந்திய இராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன் சொல்லி முடிவு எடுக்கிறேன். அதை தாண்டி அப்ப இருந்த இந்திய அரசின் எடுபடிகளாக அந்த நேரத்தில் இருந்த மாற்றி இயக்கங்களை சேர்ந்த ஆக்கின்ற ஃபிளைட் வந்து இறங்குது. அப்ப அரசு அதாவது வடகிழக்கு இணைச்சி மாநில வரதராய பெருமாள் மற்றும் அவையின் அதிகாரிகள் வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறங்க வருது. அப்ப அவர்களை வந்து கருணாநிதி கலைஞர் அவர்கள் சொல்றாரு என்னென்றால் எங்க சென்னை ஏர்போர்ட்ல எங்க கைது செய்வாங்க. இன்றைக்கும் அந்த அதிகாரிகள் சிலரை சந்தித்தால் சொல்வார்கள் அப்போ இந்திய அரசாலேயே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்தளத்துக்கு வந்து மிகவும் ஒரு உருக்கமான ஒரு ஒரு என்ன சொல்றது நிலைமையை எடுத்து ஒரு நிலைப்பாட்டை வந்து கலைஞர் அவர்கள் அதில் எடுத்து வந்து விடவே முடியாது என்ற ஒரு உறுதியா இருந்தார். திமுக பொறுத்தவரையில் திமுகவிலேயே தான் ஈழத்தமிழ் ஆதரவாளர்கள் மிக அதிகமாக இருந்தார்கள். ஆனால் காலம் தந்த படிப்பினையோ அல்லது காலம் செய்த இதோ அல்லது அரசியல் தேவைகளோ வந்து காலத்துக்கு காலம் இன்றைக்கும் அதில் உணர்வாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எடுத்த முடிவு முள்ளிவாய்க்காலில் எடுத்த முடிவு அதற்கு முதல் எடுத்த முடிவுகள் அதன் பிறகு நடந்து கொண்ட முறைகள் அல்லது அவர்களுக்கு ராஜீவ் காந்தியின் சம்பவத்தின் பின் அவர்கள் கற்றுக்கொண்ட படிப்பினைகள் அவர்களை வந்து ஒரு முடிவு எடுக்க தூண்டியதோ தெரியவில்லை. இப்படியான ஒரு முடிவுக்கு வந்தார்கள். வார்த்தை ஜாலங்கள் நிறைய அதன் பிறகு ஆரம்பித்தன. உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்தது, நான் திருப்பி அதை ரிவைஸ் பண்ண விரும்பவில்லை. ஆனால் அப்படி இல்லாமல் இப்போது ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக நடப்பதாகத்தான் பலர் சொல்கிறார்கள். அவர் உண்மையிலேயே குடியுரிமை கொடுக்கிறதுன்றது வந்து அது அவற்ற முடிவில்லை, அது வந்து மத்திய அரசின்ற முடிவு. மாநில அரசு வந்து கேட்கலாம், அதை வந்து வேண்டுகோள் விடுக்கலாம். எப்படி வந்து நீட்டுக்கு வந்து நீட்டை நீக்குவோம் என்று சொல்லி பேசின போது எல்லாரும் கை தட்டினாங்களோ அதை வந்து அதை நீக்கிறார். மத்திய அரசு தான் செய்யணும். அது மாதிரி தான் இதுவும் வந்து குடியுரிமை கொடுக்கறதுன்ற முடிவை வந்து மத்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசு எடுக்கலாம், அதுக்கு தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் கொடுக்கலாம். நான் கேட்கிறேன் அது ஒரு பெரிய ஸ்டெப், அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற சிறப்பு சிறைகளில் இருக்கிற எங்கட மக்களை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு முடிவு செய்து கியூ பிராஞ்சின்ற உளவுத்துறை என்ற வற்புறுத்தல இன்றைக்கும் சட்டவிரோதமாக வழக்கு முடிந்ததன் பின்னும் அடைக்கப்பட்டிருக்கிற எங்கட மக்களை உங்களால் விட முடியும். அவங்கள இன்றைக்கும் அடைச்சி வச்சுக்கொண்டுதான் இருக்கிறீங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முகாமில் போய் கியூ பிராஞ்ச் தொந்தரவு கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறீங்க. எங்க போற எங்க வார ஒரு இடம் போகலாம். அவ்வளவுத்துக்கு மன உளைச்சலையும் எட்டிச்சலையும் சட்டியா எவ்வளவுத்துக்கு ஒரு உளவியல் ரீதியில அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அதை தமிழக மாநில மாநில அரசுன்ற உளவுத்துறை தினமும் தினமும் இளத்தமிழர்களை செய்து கொண்டான் இல்லாமல் இல்லை. நான் கேட்கறது குடியுரிமை கொடுக்கறது அதுன்றது மத்திய அரசு நீங்க கொடுக்கலாம், நீங்க பரிந்துரை செய்யலாம், வேண்டுகோள் கொடுக்கலாம், அதான் சட்டம். ஆனால் அதை தாண்டி இப்ப உங்களால செய்யக்கூடியது அதுல இருக்கிறார்களே விடுதலை செய்யலாம். சட்டவிரோதமா அடைச்சி வச்சிருக்கிற
அதாவது சந்தகத்தின் பேர்ல என்ன சொல்ற வெளிநாட்டு சட்டத்தின்படி என்று சொல்லி அயல் நாட்டு சட்டத்தின்படி அழைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆட்களை வந்து மாநில அரசால விட முடியும், அல்லது மாநில அரசின் உளவுத்துறையால தினமும் குடைச்சல் கொடுக்கப்பட்டு தினமும் என்ன சொல்றது அரசு உளவியல் ரீதியில் அழுத்தங்கள் கொடுக்க கியூபிராஞ்சால் அழுத்தங்கள் கொடுக்கப்படுற அந்த இதையாவது மாநில அரசால குறைக்க முடியும். அதை முதல் செய்யுங்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். தொடர்ந்து விவாதிப்போம் சார், இன்னும் நிறைய தலைப்புகள்ல. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சார். நன்றி.